Hi friends, in our channel, YouTube, how to tag it? Romba easy ana issue eppadi poradhu solittu paakaporom. First or browser select panikonga. Na Chrome select pandren. Select panna piragu vandha pathina or new tab option create panikonga. New tab create panna piragu vandha pathina Google la search button irukum. Search button la TAG tag for YouTube அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரிலேட்டடாக நிறைய வெப்சைட்ஸ் வீடியோஸ்லாம் வரும். நான் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வெப்சைட்ஸ் வரும். நீங்கள் அதெல்லாம் எதுவும் போக தேவையில்ல. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கிற வெப்சைட் போங்க. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் பாட்டம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பட்டன் இருக்கும். அந்த சர்ச் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டாபிக் ரிலேட்டடாக டேக் உங்களுக்கு தேவையோ அந்த டாப்பிக்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டனில் போடுங்க போதும். அந்த இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பீபரை பற்றி பார்க்கலாம். ஜஸ்டின் பீபர் சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் சர்ச் கொடுங்க அந்த இடத்துல டாபிக் போட்ட பிறகு இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜ் கேட்கும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து அதாவது கூகுள்ஸ்லேயோ யூடியூப்ஸ்லேயோ வெப்சைட்டில் வந்து பீப்புள் அதிகமாக எதை பற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டாக்ஸுமே வந்து கீழே காட்டும். ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் போகிற வீடியோக்கு ரிலேட்டடாக யார் யார் எதை பற்றி எப்படி சர்ச் பண்ணுவாங்கன்றத ஒரு ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு, அந்த மாதிரி அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து பாருங்கள். இப்போ நான் ஜஸ்டின் பீபர் போட்டிருக்கேன். ஜஸ்டின் பீபர் சாங்ஸ் எல்லாமே வந்திருக்கு பார்த்தீங்களா, அது வரும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த டேக் தேவையோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரைட் சைட் பாட்டம் கார்னரில் உங்களுக்கு காப்பி ஆகிட்டே வரும். காப்பி ஆகிட்டே வரும் நீங்கள் செலக்ட் பண்ண டேக்ஸு. அந்த காப்பி பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணதெல்லாம் வந்து காப்பி ஆகும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுக்கு காப்பி ஆகிடும். இப்போ வெளியே வந்துட்டு ஹோம் பட்டன் வந்துட்டு யூடியூப் ஸ்டுடியோவில் போயிடுங்க. யூடியூப் ஸ்டுடியோவில் எந்த வீடியோ உங்களுக்கு டேக் பண்ணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் உள்ள போயிடுங்க. இப்போ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும், லாஸ்ட்டாக டேக்னு இருக்கும். அந்த டேக் செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற கர்சரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆப்ஷன் காட்டும். காப்பி பண்ணதுனால இப்போ பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேக்ஸ்லாம் கம்மா போட்டு ஒரு ஆர்டரில் வந்துடும். ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ரைட் சைட் டாப்பில் வந்து கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த டேக்ஸ்லாம் சேவ் ஆகிடும். இப்போ யாராவது ரிலேட்டடாக சர்ச் பண்ணாங்கன்னா இந்த டேக்ஸ்லாம் வந்து நிற்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி வே டு